boys and girls, இது உங்கள் ஃபைசான் வியூஸ் நம்ம சாப்டர் 3 எபிசோட் 3ல அஞ்சு எரர் கோட் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எரர் கோட்லேருந்து ஆரம்பிக்கலாம். டிஎல்இஆர் எரர். டிஎல்இஆர் எரர் உங்களுக்கு உங்கள் வாஷிங் மிஷினில் ஷோ ஆச்சுன்னா, நீங்கள் எதுக்கு அந்த எரர் கோட் உங்களுக்கு ஷோ ஆகுதுன்னா, எல்லா வாஷிங் உங்களுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு டிஎல்இஆர் எரர் கோட் ஷோ ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் நம்ம டோர் க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்டார்ட் கொடுத்தோன்னே டிஎல்இஆர் எரர் கோட் உங்களுக்கு ஷோ ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நம்ம டோர் சுவிட்சில் ஏதாவது ஷார்ட் சர்க்கிட் அந்த மாதிரி ஏதாவது ஆகிருந்து உங்களுக்கு டோர் ஷார்ட் ப்ராப்ளம் இருந்தால் கூட இது லாக் அப்படியே பிடிச்சிக்கும். நம்ம ஃபோர்ஸ்லியாக ஓப்பன் பண்ணக்கூடாது. ஹார்ட்லியாக நம்ம ஃபோர்ஸ்லியாக ஓப்பன் பண்ணால் அந்த டோர் உங்களுக்கு டேமேஜ் ஆகிடும். ஸோ நீங்கள் அந்த எரர் கோடுக்கு நீங்கள் கம்பெனிக்கு கால் பண்ணுங்க. நம்ம கம்பெனி கூட நீங்கள் கால் பண்ணிக்கலாம். கால் பண்ணி நீங்கள் கூப்பிட்டு அந்த டோர் சுவிட்சோ இல்லை போர்டில் இந்த ஷூ இருந்தால் கூட எங்களுக்கு இந்த எரர் கோட் ஷோ ஆகும். அது மெக்கானிக் வந்து ரெக்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஃபோர்ஸ்லியாக ஓப்பன் பண்ணாதீங்க. அந்த எரர் வந்துச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் டோர் உங்களுக்கு க்ளோ ஓப்பன் பண்ண முடியாது. நீங்கள் மிஷின் ஆஃப் பண்ணால் கூட நம்மளுக்கு டோர் ஓப்பன் ஆகாது. நார்மல் டைமில் நீங்கள் மிஷின் நம்மளுக்கு ப்ரோக்ராமிங் முடிஞ்ச உடனே இல்லை மிஷின் நம்ம ஆஃப் பண்ணால் ஒரு 1 மினிட் 2 மினிட்ஸில் உங்களுக்கு சவுண்ட் வரும், டிக்னு. அந்த சவுண்ட் வந்தாலே டோர் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆனால் டிஎல்இஆர் எரர் உங்களுக்கு ஷோ ஆகுதுன்னா அங்கே தான் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அந்த டோர் நம்ம ஓப்பன் பண்ண முடியாது, டோர் லாக் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதனால தான் இந்த எரர் கோட் உங்களுக்கு ஷோ ஆகுது. நீங்கள் ஞாபகமாக கம்பெனி கூப்பிட்டு நீங்கள் கால் புக் பண்ணிவிடுங்க. திரும்ப உங்களுக்கு ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன். வேலூரில் இருந்தீங்கன்னா நம்பருக்கு டயல் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நீங்கள் கூப்பிட்டு பார்த்துக்கலாம். ஸோ அடுத்த எரர் பார்க்கலாம். இந்த எரர் பார்த்தீங்கன்னா டேப் டிஏபி எரர் உங்களுக்கு ஷோ ஆகும். சேம் தான், தண்ணி உள்ளே வரல, டேப் செக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு டிடெக்ட் பண்ணி உங்களுக்கு எரர் கோட் ஷோ பண்ணுது. நீங்கள் தண்ணி எனக்கு மிஷினுக்குள்ளே தண்ணி வரலன்னு சொல்லிட்டு மிஷின் உங்களுக்கு சொல்லுது. ஸோ நீங்கள் தண்ணி தான் பார்க்கணும். அதே போல் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், சாப்டர் ஃபஸ்ட் லெசன் உள்ள மாதிரி தான், நீங்கள் பார்க்க வேண்டியது டேப் க்ளோஸில் இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்கள். ஆன் பண்ணுங்கள், டேப் ஆன் பண்ணுங்கள். பைப் எங்கேயாவது மடிக்கிருக்கான்னு பாருங்கள். அதே போல் இன்லெட் வால்வில் டஸ்ட் ஏதாவது அடிப்பிருக்கான்னு சொல்லிட்டு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் எரர் உங்களுக்கு இஷ்யூ ஆகுதுன்னா நீங்கள் நம்பரை டயல் பண்ணிட்டு நீங்கள் கூப்பிட்டு உங்கள் ப்ராப்ளமே ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். அதே போல் உங்கள் வீட்டில் சால்ட் வாட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக அக்வா ஃபில்டர், வாஷிங் மிஷினோட அக்வா ஃபில்டர் போட்டு யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அதில் வர சால்ட் உங்களுக்கு ட்ரம்மு போர்டு எல்லாமே ஒன்றுனா இஷ்யூ வரும். காரணம் பார்த்திங்கன்னா அதில் டிஏபி எரர் உங்களுக்கு ஷோ ஆகும். சேம் தான், தண்ணி உள்ளே வரல, டேப் செக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு டிடெக்ட் பண்ணி உங்களுக்கு எரர் கோட் ஷோ பண்ணுது. நீங்கள் தண்ணி எனக்கு மிஷினுக்குள்ளே தண்ணி வரலன்னு சொல்லிட்டு மிஷின் உங்களுக்கு சொல்லுது. ஸோ நீங்கள் தண்ணி தான் பார்க்கணும். அதே போல் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், சாப்டர் ஃபஸ்ட் லெசன் உள்ள மாதிரி தான், நீங்கள் பார்க்க வேண்டியது டேப் க்ளோஸில் இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்கள். ஆன் பண்ணுங்கள், டேப் ஆன் பண்ணுங்கள். பைப் எங்கேயாவது மடிக்கிருக்கான்னு பாருங்கள். அதே போல் இன்லெட் வால்வில் டஸ்ட் ஏதாவது அடிப்பிருக்கான்னு சொல்லிட்டு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் எரர் உங்களுக்கு இஷ்யூ ஆகுதுன்னா நீங்கள் நம்பரை டயல் பண்ணிட்டு நீங்கள் கூப்பிட்டு உங்கள் ப்ராப்ளமே ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். அதே போல் உங்கள் வீட்டில் சால்ட் வாட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக அக்வா ஃபில்டர், வாஷிங் மிஷினோட அக்வா ஃபில்டர் போட்டு யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அதில் வர சால்ட் உங்களுக்கு ட்ரம்மு போர்டு எல்லாமே ஒன்றுனா இஷ்யூ வரும். காரணம் பார்த்திங்கன்னா அதில் சென்சிங் தான், மொத்தமே சென்சிங் பண்ணும். அந்த சென்சாரில் போயிட்டு உங்களுக்கு அந்த சால்ட் சேர்ந்துருச்சுன்னா கூட உங்களுக்கு ப்ரோக்ராமிங் மாறி வரும், அப்நார்மல் ப்ரோக்ராமிங் எல்லாம் வரும். அதே போல் இந்த ட்ரம்மில் இருக்கிற ராடில் போயிட்டு ஃபுல்லாக சால்ட் சேர்ந்துட்டு அந்த ராடை கட் பண்ணிவிடும். உங்களுக்கு ட்ரம்மே மாற்றுற மாதிரி கூட ஒரு சுச்சுவேஷன் வரலாம். ஸோ நீங்கள் அப்போது என்ன பண்ணணும்னா, நீங்கள் அக்வா ஃபில்டர் போட்டு யூஸ் பண்ணால் லாங் லாஸ்டிங் பண்ணலாம். நீங்கள் அக்வா ஃபில்டர் போடாமல் யூஸ் பண்ணலாம், கொஞ்சம் நாளில் உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். நீங்கள் அடிக்கடி செலவு பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம அடுத்த எரர் கோட், மூணாவது எரர் கோட், சாப்டர் 3ல மூணாவது எரர் கோட் பார்க்கலாம். ACOTRC இந்த ரெண்டு எரர் கோடும் உங்களுக்கு மால் ஃபங்க்ஷன் ஆகுது, அதனால் இந்த எரர் கோட் உங்களுக்கு ஷோ ஆகுது. இந்த எரர் கோட் வந்தால் நீங்கள் பண்ண வேண்டியது மிஷினை ஆஃப் பண்ணுங்கள்.
ஆஃப் பண்ணிட்டு ஒரு 2-3 minutes கழிச்சு நீங்கள் திரும்ப மிஷினுக்கு ஆன் பண்ணுங்க. ஆன் பண்ணால் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் ரெக்டிஃபை ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த போட்டு உங்களுக்கு திரும்ப அந்த எரர் கோட் உங்களுக்கு ஷோ ஆகிட்டே இருக்குன்னா மதர் போர்டு பிசிபியில் உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த 2 எரர் கோடும் ஷோ ஆகுது. ஸோ நீங்கள் அப்போது நீங்கள் கால் பண்ணி தான் கூப்பிட்டு சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் எய்ட் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு மிஷினை ஆஃப் பண்ணுங்கள், 2-3 minutes கழித்து திரும்ப நீங்கள் மிஷினை ரன் பண்ணுங்கள். அதுலேயே ப்ராப்ளம் ரெக்டிஃபை ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது ஆகலைன்னா நீங்கள் கால் பண்ணி கூப்பிட்டு பார்த்துக்கலாம். டிபிஇஆர் எரர் சேம் தான், நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான். டிபிஇஆர் உங்களுக்கு ட்ரைனேஜ் பிளாக் இருந்தால் கூட இந்த எரர் கோட் வரும். ட்ரெயின் உங்களுக்கு தண்ணி அவுட் ஆகலை, ஹோஸ் ஏதாவது மடக்கிருக்கான்னு பாருங்கள், டஸ்ட் பிளாக்கேஜ் இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த சிம்டம்ஸ் தான், இந்த 3 சிம்டம்ஸ் உங்களுக்கு வந்தால் டிபிஇஆர் எரர் கோட் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ நீங்கள் அது செக் பண்ணுங்கள். அது உங்களுக்கு அது ப்ராப்ளம் இல்லை, எல்லாமே கிளியராக இருக்குன்னா சம் மோட்டரில் இஷ்யூ இருக்கும், ட்ரைனேஜ் போடுற மோட்டரில் பம்பில் மோட்டரில் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ உங்களுக்கு அப்போது டிபிஇஆர் எரர் கோட் ஷோ ஆகும். ஸோ நீங்கள் அப்போது மோட்டரும் மாற்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். அப்படி இல்லை போர்டில் கூட இஷ்யூ வரும், அதற்கு தேவையான மோட்டருக்கு தேவையான வோல்டேஜ் அது போர்டு கொடுக்கல, ப்ரோக்ராமிங்கில் ப்ராப்ளம் இருந்தால் கூட இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ நீங்கள் கால் பண்ணி தான் கூப்பிட்டு காமிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஃபஸ்ட் எய்ட் செக் பண்ணுறது, அதுக்கு நெக்ஸ்ட்டு தான் நம்ம கால் பண்ணி கூப்பிடுறது. சின்ன இஷ்யூ இருந்தால் கூட உங்களுக்கு தெரியாததுனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் மேக் பண்ணுறேன். அது நீங்களே சரி பண்ணிக்கலாம். அது ஆகலைன்னா மெக்கானிக் கூப்பிட்டு பார்க்கறதும் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். நாமளே எல்லாமே ட்ரை பண்ணால் அது பழுதாக போயிடும், வேஸ்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் எய்ட் செக் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் மெக்கானிக் கூப்பிட்டு பாருங்கள். ஹெச்இஏடி ஹீட் எரர் உங்களுக்கு வாஷிங் மிஷினில் டிஸ்பிளேயில் ஹெச்இஏடி ஹீட் எரர் உங்களுக்கு ஷோ ஆகும். அந்த எரர் கூட உங்களுக்கு ஷோ ஆச்சுன்னா அது மிஷினில் இருக்கிற ஹீட்டர் ப்ராப்ளமாக இருக்குது. 60 செல்சியஸில் உங்களுக்கு ஹீட்டில் டெம்பரேச்சர் ரன் பண்ணோம், அது 60 செல்சியஸ்க்கு தாண்டியோ இல்லை 60 செல்சியஸ்க்கு டவுனாக ஃபுல்லாக டெம்பரேச்சர் டவுனாக இருந்தால் கூட இந்த எரர் கோட் ஷோ ஆகும். ஸோ நீங்கள் அந்த ஹீட்டரில் ப்ராப்ளமாக இருக்குது, இல்லை போர்ட் அதில் ஃபங்க்ஷன் பண்ணுற போர்ட் சென்சிங் பண்ணலைன்னா கூட இந்த எரர் கோட் ஷோ ஆகும். நீங்கள் மெக்கானிக் கூப்பிட்டு பார்க்குறதும் நல்லது தான் இந்த எரர் கோட்டில், ஹீட் எரர் கோட்டில். ஸோ நம்ம சாப்டர் 3 இருக்கிற 5 எரர் கோட் பார்த்துட்டோம். இப்போது சாப்டர் 4 நம்ம நெக்ஸ்ட்டு எபிசோடில் சாப்டர் 4 எரர் கோட் பார்க்கலாம். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை தட்டி விட்டுக்குங்க. அப்போது தான் சாப்டர் 4 எரர் கோட் உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ நம்ம திரும்பவும் சாப்டர் 4 பார்க்கலாம். அப்போ வரைக்கும் உங்கள்கிட்ட விடை பெறுவது உங்கள் நான் ஃபைசான் வியூஸ்.